சரி, இந்த ஜனாதிபதி என்பவர் முப்படைகளின் தலைவர். அந்த வகையில் இந்த புதிய ஜனாதிபதி பதவி ஏற்கக்கூடிய நேரம் எப்படித்தான் இருக்கு பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இந்த ஆர்வம். இந்த வார நாட்கள் ஏழு வந்து சாதாரணமாக நம்ம வீட்டு பெண்கள் கூட நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும்போது ஏங்க செவ்வாய்க்கிழமை அதுவும் எதுக்குங்க அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து ஜோதிட ரீதியில் எந்த அடிப்படை இருக்குங்கிறது வேற கதை. அது ஒரு சென்டிமெண்ட்டு. செவ்வாய்க்கிழமை அதே போல் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஜனாதிபதி பதவி ஏற்புக்கு செவ்வாய்க்கிழமையை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு அதாவது அந்த பதவியேற்பு நேரம் 12:30 காலை 11:44 முதல் மதியம் 1:54 வரைக்கும் துலா லக்னம் போக போகுது. இந்த துலா லக்னத்துக்கு சுக்ரன் அதிபதி. இவர் வந்து 8 இடத்துல இருக்கார். லக்னம் என்பது அந்த ஜாதகரை காட்டும், 8 என்பது மரணத்தை காட்டும். இப்படி ஒரு முகூர்த்தத்தை வந்து நான் பார்த்ததே கிடையாது. இதில் என்ன உள்குட்டோ என்ன கருமமோ நமக்கு தெரியாது. லக்னாதிபதியே 8 போய் உட்கார்றாரு. அதை வந்து ஒரு முகூர்த்தமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த 2 இடம், 2 இடத்தில் சனி நின்றாலும் அவர் வந்து வக்கரத்தில் இருக்கார். இந்த 6 அக்டோபருக்கு பிறகு இவர் 3 இடத்துக்கு வந்துடுவார். ஒருவேளை இந்த 6 அக்டோபர் வரைக்கும் இந்த ஜனாதிபதி வேட்பாளர் 100க்கு 100 ரப்பர் ஸ்டாம்பாக இருந்து அந்த 6 அக்டோபருக்கு அப்புறம் தன்னுடைய அதிருப்தியை வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. 5 இடத்துல கேது இருக்கார். 5 இடத்துல கேது நின்றால் அவமானம். அதாவது இந்த கோவிந்தாங்கிறவர் ஜனாதிபதி, ஜனாதிபதி சொந்த முடிவுகள் எடுக்கலாம். ஆனால் துணை ஜனாதிபதியாக வரக்கூடிய வெங்காய நாயுடு இவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்னு வைங்க, அது ஒரு அவமானம் தானே. அதான் அந்த 5 கேது காட்டுது. அடுத்தது 10 இடம். இந்த 10 இடத்தில் 11 சூரியன் இருக்கார், 10 சந்திரன் இருக்கார். இதெல்லாம் பரவாயில்ல. 2 7 செவ்வாயும் இருக்கிறார். இது 7 என்பது கொலிக்கு, கொலிக்கை காட்டும். ஜனாதிபதியும் துணை ஜனாதிபதியும் கொலிக்ஸ். அதே போல் செவ்வாய் என்பவர் எதிரியை காட்டுவார். இப்போ ஒருவேளை இவர் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்க அவர் திமிர இப்படி ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து இந்த பாக்யாதிபதி, பாக்யாதிபதியான புதன் 11 இருக்கார். இது நல்லது தான், ஆனால் கூட ராகு இருக்கார். இது எல்லாமே வந்து சம்திங் ஃபிஷி. இப்போ இந்த இந்திய சீன போர், போர்னு சொல்ல முடியாது, ஒரு மோதல் வரலாம் அப்படிங்கிற ஒரு பொசிஷன். இந்த முப்படைகளுக்கு தலைவர் ஜனாதிபதி. ஜனாதிபதி பதவி ஏற்கிற நேரம் ஏதாவது கொஞ்சம் அந்த ஸ்டெபிலிட்டியை கொடுக்குற ஒரு முகூர்த்தமாக இருந்திருக்கலாம். வந்து இந்த ஜோதிட வியலுக்கே வந்து பிறந்த வீடு இந்தியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இந்த நாட்டின் முதல் குடிமகன் அவர் ஜனாதிபதியாக பதவி ஏற்றுக்கிறதுக்கு அருமையான முகூர்த்தம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எங்கே தான் போய் முடிய போதோ பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.